வாக்கெடுத்துள்ள முக்கிய செய்தி. காரணம் காரணமாக மைதானத்திலிருந்து துவக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் வெளியேறியுள்ளார். உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்நேரத்தில் காயம் காரணமாக மைதானத்திலிருந்து துவக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் வெளியேறியுள்ளார். காயம் காரணமாக மைதானத்திலிருந்து துவக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் வெளியேறியுள்ளார். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரங்களை பதிவு பண்ணலாம். இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை தொடரினுடைய முதல் அரையிறுதிப் போட்டி வான்கடை மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து வரக்கூடிய சூழலில் இந்திய அணியினுடைய தொடக்க ஆட்டக்காரர் சுப்மன் கில் சிறப்பாக தனது ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்தார். 65 பந்துகளில் 79 ரன்கள் எடுத்திருந்த அவர் திடீரென்று உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது. அது தசை பிடிப்பு போன்று அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. மைதானத்திலேயே அவருக்கு இந்திய அணியினுடைய மருத்துவர் முதலுதவி சிகிச்சை அளித்தார். இருப்பினும் அந்த காயமானது முழுமையாக குணமடையாத நிலையில் தொடர்ந்து அவரால் ஆட முடியாத நிலையில் தற்பொழுது ரிட்டையர்ட் ஹர்ட் என்று முறையில் அவர் தற்பொழுது வெளியில் சென்று இருக்கிறார். ஒருவேளை அனைத்து அவரால் ஆட முடியும் பட்சத்தில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து அவர் தேவைப்படும் பொழுது அவர் மீண்டும் மைதானத்தில் வந்து விளையாடுவதற்கான வாய்ப்பானது இருக்கிறது. இருப்பினும் சுப்மன் கில்லுக்கு முழுமையாக நடந்தது என்ன, அந்த என்ன மாதிரியான காயம், அவரது உடல்நிலை குறித்து தற்பொழுது வரை பிசிசிஐ எந்தவித அறிவிப்பும் வெளியிடவில்லை. சுப்மன் கில் வெளியேறியதை தொடர்ந்து அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயர் தற்பொழுது களமிறங்கி ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் விராட் கோலி விளையாடி வருகின்றனர். சுப்மன் கில்லினுடைய உடல்நிலை குறித்து இன்னும் சற்று நேரத்தில் பிசிசிஐ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.